वेलकम टू तेन किन्नम क्रिएशन इनकी नम्म ग्रामत स्टाइल मटन चुका एप्डी पन्रदन पाकपोरो इदुकु मोदल्ल अर किलो मटने सुत्तपड़ती कलुवी एड़ुत्तु वच्चिरुक्केन अद नम्म ओरु कुक्करल पोट्टुक्कलाम अदुल कोंजोंडु मंजल तूल अर टीस्पून इंजी पूंडु विळुदु सेत्तु ओरु टम्ब्लर मट्टुम तण्णी विट्टु वेग वच्चि एड़ुत्तु वच्चुकोंगा इदुक्कु ओरु मसाला रेडी पण्णिक्कलाम ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் தனியா 2 வரமிளகா போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க அது லைட்டாக வறுபட்ட உடனே 1 ஸ்பூன் சீரகம் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் கருக்கிட வேண்டாம் லைட்டாக அந்த வாசனை வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்த பொருட்களை நல்லா ஆற விட்டு தண்ணி விடாமல் மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது கிராமத்து ஸ்டைலில் நம்ம செய்கிறதுனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறோம் பொதுவாகவே நல்லெண்ணெய் வந்து நான்வெஜ்ஜில் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துக்கலாம் கூடவே 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மசிய வதக்கி விடுங்க நீங்கள் வந்து காரத்தை வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வத்தல் மிளகு எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இது காஷ்மீரி சில்லி அப்படிங்கிறதுனால காரம் அவ்வளோவா இருக்காது நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்ட தக்காளி மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை அதில் சேர்த்துக்கலாம் மட்டனை நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் சுண்டி வரட்டும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடரை இந்த மட்டனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம வறுத்தரைச்ச அந்த மசாலா பவுடர் அந்த மட்டனோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம நல்லா மட்டனை வதக்கி விட்டுக்கணும் கடைசியாக கொஞ்சோண்டு மல்லி இலைகளை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மட்டன் சுக்கா மிளகு சீரக வாசனையோட நம்ம கிராமத்து கைமணத்தில் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிருக்கு இந்த மட்டன் சுக்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தேன் கிண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்